நம்ம டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் ஊரில் எந்த வேலைவாய்ப்பை பறிவித்தாலும் நான் வந்து இதில் உடனுக்குடன் ஷேர் பண்ணிட்டுருந்தேன் இதனால் பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் வேலை வேலைவாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் ஓவரால் தமிழ்நாட்டில் எந்த வேலைவாய்ப்பை அறிவித்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் ஷேர் பண்ணுறேன் நிறைய அப்டேட்ஸும் வந்து கொடுத்துட்ருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி போலீஸ் அண்ட் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா அதற்கான மெட்டீரியல்ஸ் கூட நான் இதில் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் ஆன்லைன் டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டச் பண்ணிவிடன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பேர் இருக்காங்க Hi Friends! Welcome to டிஎன்பிஎஸ்சி Express! இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சி பஞ்சாயத்து ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் வேலை அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு மினிமம் நீங்கள் எட்டாம் வகுப்பு படிச்சிருக்கணும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த வேலைக்கு எக்ஸாம் கிடையாது பார்த்தீங்கன்னா பதினான்காம் தேதி வந்து நடக்க போகுது இப்போ வரக்கூடிய பதினான்காம் தேதி வந்து நடக்க போகுது ஆண்கள் பெண்கள் இருப்பாலருமே இந்த இன்டர்வியூவில் நீங்கள் கலந்துக்கலாம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வேலைவாய்ப்பு எங்கே அறிவிச்சிருக்காங்க இதற்கு யாரெல்லாம் எலிஜிபிள் நாம் எப்படி இதற்கு அப்ளை பண்ணிவிட்டு எப்படி நம்ம இன்டர்வியூக்கு போகலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டம் எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் மாவட்டத்திற்கு வேலை வாய்ப்பு வருது அப்படின்னா நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவேன் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒரு மாவட்டத்திற்கு கொடுத்துருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர் மஸ்தூர் குடிநீர் திட்ட காவலர் அந்த மாதிரி சொல்லிவிட்டு பஞ்சாயத்து துறையிலிருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மாவட்டத்திற்கும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் தான் இது இதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன் அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த போஸ்ட் தான் மினிமம் பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதற்கான ஒதுக்கீடு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்ன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அனைத்து கம்யூனிட்டி பிரிவை சேர்ந்தவங்களுமே இதற்கு நீங்க அப்ளை பண்ணலாம் செகண்ட் பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிஎம்முக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் சப்போஸ் தூய்மை பணியாளர் வந்து ஜென்ரலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லா கம்யூனிட்டி பிரிவை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம் ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் அதற்கு எலிஜிபிள் அதை பார்த்து நீங்க அப்ளை பண்ணுங்க தூய்மை பணியாளருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதுமானது நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி இப்போ வரப்போது பார்த்தீங்களா ஒன்பதாம் தேதி அதற்குள்ள நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா பதினொன்றாம் தேதி நீங்கள் இன்டர்வியூல வந்து டேரெக்டாக போய்ட்டு கலந்துக்கலாம் அதற்கான அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மரக்கானம் பேரூராட்சி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து தகுதியும் விருப்பமும் இருக்கிறவங்க அப்ளை பண்ண போறீங்க இதற்கான இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி அன்று முற்பகல் பத்து மணி அளவில் நடக்கக்கூடுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அன்னைக்கு நீங்கள் இன்டர்வியூவில் போயிட்டு டேரெக்டாக கலந்துக்கலாம் இதற்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பதிவஞ்சலில் மட்டும்தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணணும் நேரில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது உங்களுக்கு இன்டர்வியூக்கு எப்படி அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிவஞ்சல் மூலமாக தான் இன்டர்வியூக்கு அவங்க வந்து அழைப்பாங்க ஸோ விருப்பம் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சம்பளம் எல்லாமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் படி படி தான் இருக்கும் அதற்கான சேலரி பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் எஸ்டன் பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சாயிரத்து எழுநூறுபா ரூபாய் நம்ம எதிர்பார்க்கலாம் வயத அப்படின்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அப்படிங்கிறதால மினிமம் பதினெட்டு வயது வந்து கம்ப்ளீட் ஆகியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஜெனரல் இருந்தீங்க அப்படின்னா முப்பது வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிசி பிசிஎம் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டி அண்ட் எஸ் சி முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இது மட்டும் இல்லாம மாற்றுத் திறனாளிகள் எல்லாருக்குமே ரிலாக்ஸேஷன் எல்லாமே உண்டு நீங்க அதை அஃபிஷியல் வந்து தெரிஞ்சுக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க மட்டும் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க உங்க மாவட்டத்தில் இந்த வேலை வருது அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் மறக்காம நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அதனால நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணு உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நன்றி